Praise the Lord, praise the Lord. ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளும் செய்தி பரலோகம் தந்த செய்தி. அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தும் பொழுது அபரிமிதமான ஆசீர்வாதம் கிடைக்கும். These are heavenly truths. Having commerce with heaven is the subject. பரலோக சந்தையில் பண்டமாற்றம். The protocol of heavenly chandy. Lord, Father God, your love is greater, deeper than the depth of the sea. Your love is higher than the highest star. Your love is the stronger than the strongest forest. Your love is gentle as a dove. Help us that we'll soak in the love, radiate that love into this world. In the name of Jesus, from start to finish, all the honor, glory to the Lord Jesus Christ Himself only. In Jesus' name, Amen. தேவைகளை சந்திப்பி உமக்கே ஆராதனையே எந்த செய்ய கோடியே உமக்கே ஆராதனை இகுவாயிரே தேவைகளை சந்திப்பி உமக்கே ஆராதனை கரங்களை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா ஜெபத்தின் காரணம் நம்மை ஜெபிக்க வைக்கிற தேவன் ஜெபத்தின் காரணரே ஆராதனை ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை ஜெபத்தின் காரணரே ஆராதனை ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை ஜெபமே சுவாசமே ஜெபமே தூபமே ஜெபமே சுவாசமே ஜெபமே தூபமே ஜெபத்தின் வீரரே ஆராதனை ஜெபத்தின் வீரரே ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா ரோச்சாவை உயர்த்தி பாடுவோம் ஆதரவே ஆராதனை அன்பின் ராஜனே ஆத்துமனேசரே அன்பின் ராஜனே ஆத்துமனேசரே சரோனின் ரோஜாவே ஆராதனை சரோனின் ரோஜாவே ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா வல்லமையுள்ளவர் நம்மை சாட்சியாய் மாற்றின தேவன் சாத்தானை ஜெயித்தவர் சாவை வென்றவர் அவரை உயர்த்தி பாடுவோம்
சர்வ வல்லவரே ஆராதனை சாட்சியே மாற்றினீரே ஆராதனை சர்வ வல்லவரே ஆராதனை சாட்சியே மாற்றினீரே ஆராதனை சாத்தானை ஜெயித்தவரே சாவை வென்றவரே சாத்தானை ஜெயித்தவரே சாவை வென்றவரே சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை அல்லேலூயா சர்வ வல்லவரே சாட்சியை மாற்றினீரே ஆராதனை சாத்தானை ஜெயித்தவரே சாவை வென்றவரே சாத்தானை ஜெயித்தவரே சாவை வென்றவரே சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை அல்லேலூயா அன்பின் ராஜனே ஆத்துமனேசரே அன்பின் ராஜனே ஆத்துமனேசரே சரோனின் ரோஜாவே ஆராதனை சரோனின் ரோஜாவே ஆராதனை கரங்களை செய்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு ஸ்தோரி மசந்தரம் அல்லேலு உயர்த்துங்க உயர்த்துங்க தேவருடைய நாமம் மகிமைப்படட்டும் தேவருடைய நாமம் மகிமைப்படட்டும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா ஜெபத்தின் காரணரே ஆராதனை ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை ஜெபத்தின் காரணரே ஆராதனை ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை ஜெபமே சுவாசமே ஜெபமே தூபமே ஜெபமே சுவாசமே ஜெபமே தூபமே ஜெபத்தின் வீரரே ஆராதனை ஜெபத்தின் வீரரே ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா அசைத்து அல்லே ஓ ரீமஹதர சந்தரமா ரீமஹரபா துதிங்க துதிங்க கர்த்தருடைய நாமத்தை துதிங்க அல்லே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா உயர்த்துங்க ஓ தேவனுடைய பிரசன்னம் ஓ தேவனுடைய பிரசன்னம் ஓ தேங்க் யூ லார்ட் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46 அதிகாரம் 13 வசனம் ஏசாயா 46:13 போஷன் போஷனா வாசிங்க முதல் பகுதி என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் உலகத்தில் எவ்வளோ அநீதி நடக்குது நம்ம கேட்குறோம் நம்ம காட்ஸ் சைல்டாக இருக்கோமே ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஏன் இந்த அநீதியை அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு கேட்குறோம் ஆண்டவர் பொறுமையாக இருந்து நியாயம் தீர்க்கிறவர் ஆகவே இப்பொழுது இந்த வசனம் நம்முடைய காலத்தில் அது பொருத்தமுடையதாக இருக்கிறது என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் காட்ஸ் ஜஸ்டிஸ் வில் நாட் பி டிலேய்டு அவருடைய நீதி விளங்க ஆரம்பிக்கும் அநியாயத்தை அனுபவிக்கிறீர்களோ தேவன் நீதி செய்பவர் என்று சொன்னார்கள் ஏன் அவர் அமைதலாக இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களோ இந்த வசனம் நமக்குரியது என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் நீதி செய்யும் தேவன் நம்முடைய சார்பில் சத்தியம் இருக்கும் என்றால்
அவர் சமீபிக்க பண்ணுகிறார் அது தூரமாய் இருப்பதில்லை அந்த நீதி தூரமாய் இருப்பதில்லை தட் மீன்ஸ் தட் இஸ் வெரி க்ளோஸ் உங்களுக்கு கர்த்தர் நீதி செய்வார் உங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கும் உங்கள் உள்ளத்தில் விருப்பங்கள் ஏக்கங்கள் இருக்கலாம் ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் மாறும் காலம் விருப்பங்கள் நிறைவேறும் காலம் தேவன் தமது நீதியை தூரமாக இல்லாமல் சமீபமாய் செயல்படுத்தும் காலம் என் இரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை இரட்சிப்பு என்ற சொல் நம்முடைய அர்த்தத்தின்படி கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சம்பாதித்த இரட்சிப்பு தான் நமக்கு ஞாபகம் வருகிறது இரட்சிப்பு என்ற சொல் ஜோ ஜோ என்ற சொல் அதற்கு நான்கு அர்த்தம் இருக்கிறது இரட்சிப்பு ஹீலிங்கும் அதுக்கு அர்த்தம் இரட்சிப்பு கல்வாரி சிலுவையில் இயேசு சம்பாதித்த மீட்பு ஹீலிங் சவுண்ட்னஸ் பிளஸ்ஸிங் இதெல்லாமே நாலஞ்சு அர்த்தம் ஆசீர்வாதங்கள் அது இருக்கிறது ஆகவே இரட்சிப்பு தாமதிப்பதில்லை நீதி சமீபத்தால் அதோடு கூட ரயில் இன்ஜினோடு கம்பார்ட்மெண்ட் வருவது போல இரட்சிப்பும் தாமதிக்காமல் தொடர்ந்து வரும் நான் சியோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் நான் சியோனில் இரட்சிப்பையும் இந்த இரட்சிப்பு நீதி வர்றது சிறப்பாக சியோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் இந்த ஏசாயா இந்த அதிகாரம் வந்து இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் சிறையிருப்பாக எடுத்து செல்லப்பட்ட சமயத்தில் அவர்கள் 70 வருடம் சிறையிருப்பில் இருந்து விட்டார்கள் நினைக்கிறார்கள் ஆண்டவர் எங்கே நாங்கள் தேவனுடைய ஜனம் ரட்சிப்பு இல்லை நீதி இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் நான் வந்துட்டப்பா சீக்கிரம் விடுதலை வந்துருச்சுன்னு 70th இயரில் விடுதலைக்கு முன்பு சொன்ன வசனம் நம்முடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த சமயத்தில் நான் என்ன பெயர் வைக்க என்று சொல்லி பல நாட்கள் ஜெபித்தேன் பல பெயர் என் மூளைக்கு வந்தது அதெல்லாம் எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் சியோன் விஸ்வாச தேவாலயம் என்ற பெயரை கொடுக்கும்படி சொன்னார் அந்த வார்த்தையை கேட்ட சமயத்தில் எனக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று ஆகவே அதற்கு சியோன் விஸ்வாச தேவாலயம் என்று பெயர் வைக்க வேண்டும் தேவாலயம் என்று தமிழில் சொல்கிறோம் ஆனால் அவர் சொன்னது ஐ ஹேட் இட் இன் இங்கிலீஷ் ஜயன் ஃபெய்த் டேபர்நாக்கல் டேபர்நாக்கல்னு சொன்னால் ரயில்வே ட்ராக் போடுறவங்க அங்கே ஒரு கூடாரம் போட்டிருப்பாங்க காட்டுக்குள்ளே அது எப்படி ஒரு வாரம் இருக்கும் அந்த தண்டவாளம் போட்டோடனே அந்த கூடாரம் வேறு இடத்துக்கு போகும் டேபர்நாக்கல் இஸ் அ வெரி டெம்பரரி ரெசிடென்ஸ் அது மாதிரி நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறது இட்ஸ் நாட் அ பங்களா ஆர் அ வில்லா ஆர் அ பிக் பேலஸ் இட் இஸ் டேபர்நாக்கல் கூடாரம் இந்த கூடாரத்தில் தவிக்கிறோம் என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கூடாரம் நம் வாழ்க்கை கூடார வாழ்க்கை ஆகவே அந்த கூடார வாழ்க்கையில் சியோன் கர்த்தர் நமக்கு டேபர்நாக்கல் பெயர் கொடுத்தார் சியோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு விடுதலை பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து அவர் சொன்னாலும் எந்த வசனமும் 2-3 அர்த்தமுடையதாக இருக்கும் ப்ரோஃபஸி இஸ் சைக்ளிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று இறையல் சொல்வார்கள் சைக்ளிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொன்னால் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அதே இது அது நிறைவேறும் அதுதான் சைக்ளிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று பார்க்குறோம் ஆகவே சியோனிலிருந்து தான் வசனமும் வேதமும் புறப்படும் ஏசாயா 2:3 வசனம் ரட்சிப்பு எப்படி வரும் காரணம் வந்து வசனமும் வேதமும் வேதமும் வசனமும் பெருகும் பொழுது ரட்சிப்பு வரும் சா ஐசையா சாப்டர் 2:3 இருக்கா ரைட் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து
நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். வேதமும் வசனமும் சியோனிலிருந்து வெளிப்படும் பொழுது நமக்கு கர்த்தர் கேட்பார், கர்த்தர் பாதையில் நாம் நடக்க ஆரம்பிப்போம். சியோனிலிருந்து தான் மீட்பர் வருவார். சியோன் என்பது எருசலேம், இரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம், அதுதான் சியோன். சரி, ரோமர் 11:26. Romans 11:26. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். மீட்பர் எங்கிருந்து வருவார்? சியோனிலிருந்து வந்து. Zion, the mount of God. The city of Jerusalem is also called Zion. அவர் வந்து சியோனிலிருந்து வருவார், வந்து இது பண்ணுவார்னு சொல்லி. இந்த ரட்சிப்பு யாருக்கு சமீபமாக இருக்கிறது என்று சொன்னால், வசனமும் வேதமும் புறப்பட்டு வரும் பொழுது அதற்கு பயந்தவர்களுக்கு இது சமீபமாக இருக்கிறது. 85:9. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. அவர் ரட்சிப்பை சமீபமாக கொண்டு நம்மகிட்ட கொடுத்துட்டாரு, பக்கத்தில் வச்சிட்டாரு. அது நமக்குள்ள அனுபவிக்கணுமானா அவருக்கு பயந்தவர்களுக்கு அது சமீபமாக. திஸ் ஃபியர் இஸ் அ குட் ஃபியர். காட் ஹஸ் நாட் கிவன் அஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் அப்படின்னு ஒரு வசனம். பயத்தின் ஆவியை கர்த்தர் தராமல். இந்த பயம் நல்ல பயம், சரியா? அதனால் பயந்தவர்களுக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டது. ஆகவே இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து, வசன வாக்குத்தத்தம் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அதை தியானிப்பதற்கு, அதில் சொல்லப்பட்டதை சொந்தமாக்கி கொள்வதற்கு. சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் நீதியை சமீபிக்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு எவ்வளோ தீர்க்கரசன ஆசைகள்லாம் இருக்குது, நான் ஒன்றும் நிறைவேறாமல் அப்படி ஓடிட்டுருக்கேன், நீங்கள் நீதி எனக்கு செய்யுங்க, தூரமாக இருக்காதுங்க, ரட்சிப்பு தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணும். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நம்ம கிளைம் பண்ணி ப்ரே பண்ணும். இந்த நாட்களில் ஆண்டவர் என்னோடு மிக தெளிவாக பேசுகிறார். பல அற்புதங்கள் கடந்த வாரத்தில், எண்ணிறந்த அற்புதங்கள். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சரவணன். பாப்பாவுக்கு வந்து கடந்த ஒரு 15-20 நாளாகவே ரொம்ப சளினால் ரொம்ப வேதனைப்பட்டுருந்தாங்க. அப்போ டாக்டர்கிட்ட போய் நாங்கள் 2-3 தடவை டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு, அப்புறம் 3வது தடவை டெஸ்ட் எடுக்கும்போது, 2வது தடவை டெஸ்ட் எடுக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி சளியில் வந்து சைக்காலஜி இருக்கு, அலர்ஜிமாக இருக்குது, அதனால் நீங்கள் பெட்டில் அட்மிட் பண்ணி பாருங்கள், நாங்கள் பார்ப்போம் அப்படின்னாங்க. நாங்கள் போய் உட்காந்து அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாச்சு. சளிக்கு உண்டான சளின்னு நரம்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாங்க. அப்போ டாக்டர் உட்காந்து இவ்வளோ தூரம் எல்லா மெடிசனும் கொடுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் கூட இந்த காஃபு குறையில, சளி குறையில, ரொம்ப வீசிங் வர்றதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்னு கொஞ்சம் உட்காந்து ரிப்போர்ட்டை பரட்டி பார்த்துட்டு உட்காந்தே இருந்தார். அப்போ எனக்கு, நான் சரி நம்ம இவர்கிட்ட இப்படி உட்காந்துட்டே இருந்தால் சரி வராது அப்படின்ட்டு வெளியே வர என் மச்சனோட சொன்னால், அப்போ சொன்னார் நீங்கள் பாஸ்டர் ஃபோன் பண்ணினான்ற கேளு அப்படின்னு. அப்புறம் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே சொன்னார், விட்டமின் டி கம்மியாக இருக்குது, அதுக்குண்டான டெஸ்ட் எடுத்து பார்த்து அதுக்குண்டான அந்த சொல்யூஷனை பிள்ளைக்கு கொடுக்க சொல்லுங்கள், சரியாயிடும், வித்தின் 3 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக பாப்பா நார்மல் ஆயிடுவா அப்படின்னு. அப்போ எப்படி இது டாக்டர்கிட்ட சொல்கிறது, சொன்னால் கேட்பாங்களான்னு தெரியலையே, இங்கே நீ டாக்டரா நான் டாக்டரா நீ என்ன சொல்கிறது கேட்பாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் ஒரு 10 நிமிஷம். சரி உள்ளபடியாது, அவர் கேட்டாலும் கேட்காருனாலும் நம்ம சொல்கிறத சொல்லிடுவோம், இல்லைனா நம்மளே ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ டாக்டர் திரும்ப வந்தார், திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இல்லை சார் அந்த மாதிரி நான் இங்கே பாதண்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், விட்டமின் டி கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்குண்டான டெஸ்ட்டை நீங்கள் ஒரு தடவை எடுத்து பாருங்களேன், இவ்வளோ எடுத்தாச்சு அதை எடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லாமல் அவர் ஒன்றுமே சொல்ல, இவ்வளோ எடுத்தாச்சு சரி நீங்கள் சொல்கிறீங்க அதையும் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு போயிட்டார்.
நான் அப்போ அந்த ப்ளட் குரூப் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கொண்டு போய் தெல்லையனில் கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுத்து டெஸ்ட் கொடுத்து வந்தேன். அவங்க சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு மேலே தான் சார் கிடைக்கும் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 7 மணிக்கு போய் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்தேன். டாக்டர் வந்து ஒரு 11:45 இருக்கும் நைட்டு வந்தார். வந்து பார்த்துட்டு பரவாயில்லங்க, நீங்கள் சொன்னது உண்மை தான், விட்டமின் டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்லேயே அவருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எழுதி கொடுத்தாரு. இப்போ பாப்பாவுக்கு கத்துடைய நாமத்தினால பெரிதான சுகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு தகப்பன ஆண்டவர் இந்த பூமியில் எங்கள் மக்கள் கொடுத்துருக்கிறாரு. நான் அதுக்காக நான் வந்து கர்த்தரை தேவான தேவன் இன்னும் அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலில் பாப்பா இருந்த வார்டில் ஜப உதவிக்கு விட்டநாண்டா ஜெய்யா அப்படின்னு சொல்லி தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லி நம்பரை எழுதி வச்சுட்டு அங்கேருந்தவங்களுக்கும் இது எப்படி ஆச்சு, நீங்கள் எப்படி விட்டமின் டி இதுன்றது எப்படி சொன்னீங்க, எங்கள் பாஸ்டர் ஆண்டவர் சொன்னார், அவர் எங்களுக்கு சொன்னார், இது எப்படி ஆகும், வேணால் வாங்க கருமண்டபத்தில் தான் இருக்குது சர்ச்சு, வந்து அட்டன் பண்ணி பாருங்கள், தேவன் உங்களுக்கும் சொல்லுவார் அப்படின்னா. எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஃபாதர், நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் ஏன்னா இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து கஷ்டப்படுறாங்க, ஒரு 1/2 hour நீங்கள் அந்த உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா தேவன் நிறைய பேருக்கு அந்த சுகத்தை கொடுப்பார். முடிஞ்சா செய்யுங்க பா சார். கர்த்தருடைய நாமத்துக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம். I have the gift of discerning of spirits. யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது மாத்திரமல்ல, I got heavenly medicine. There is one textbook in heaven called medicine. அதாவது மெடிக்கல் டெக்ஸ்ட் புக் ஒன்று இருக்குது. அதில் வந்து இப்போ இந்த மாதிரி பெரிய புக் கிடையாது, சின்ன புக்கு தான். அதை ஒரு நாள் லைப்ரரியில் போனோன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு கொஞ்சம் படித்தேன். சொன்னார், உலகத்தில் இருக்கிற எல்லா மெடிசனும் விசுவாசத்தில் பரலோகத்திலையும் இருக்குது. பரலோகத்தில் இருக்க மெடிசனுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, உலகத்தில் இருக்க மெடிசனுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10 months கம்ப்ளீட் ஆச்சு, 14 days முடிஞ்சு போச்சு. நார்மல் டெலிவரி ஆகுது, சான்ஸ் எல்லாம் குழந்தை ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, பொசிஷனே திரும்பலை, என்ன பண்ணுறது தெரில. நான் ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு ஏசை 66:7-8 பாஸ்ட் எனக்கு கொடுத்த அந்த வசனம், அதை ஒவ்வொரு டெலிவரி மதர்ஸ்க்கும் சொல்லுவேன் வர்றதுக்கு முன்னாடி. ஆனந்தின் ஒரு பொண்ணு பேங்க்கில் வேலை செய்து என் கூட நான் பக்கத்தில் இருக்கேன். அப்போ சார் முடிஞ்சு போச்சு சார், 14 days எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, என்ன பண்ண தெரில. டாக்டர்ஸ் 2-3 முறை எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கிறாங்க, இருமா ஒன்றும் பொசிஷனே திரும்பல, என்ன பண்ணுறது தெரிலன்னு சொல்லியிருந்தாங்கண்ணா. கொஞ்சம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பொசிஷனே திரும்பலையா அப்படின்னா, 3 days ஆகும், 15 நான் தான் சொல்லிக்கிறேன், இல்லை 10 நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் கவலைப்படுவேன் நான். 3 days நார்மலுக்கு வந்துடும், டெலிவரி ஆகிட்டு நார்மல் டெலிவரி, ஒன்றும் பயப்பட வேணாம்னு சொல்லுங்கண்ணா. நான் சொல்லிட்டு போயிட்டேன், இந்த மாதிரி சொல்லிக்கார் பயப்பட தைரியமாக இருந்தேன். அதை திங்கக்கிழமை பாஸ்ட்டு சொல்லி ஜெபம் பண்ணார். புதன்கிழமை கரெக்டாக பொசிஷன் வந்திருக்கு, இன்னொரு 15% வரணும், அது முடியாது, சிசேரியன் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியில் ஜிஹெச்சுக்கு போகணும், ஆம்புலன்ஸாக ரெடி பண்ணிட்டாங்க. இருங்க இருங்க நான் பாஸ்டர் சொல்லிக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறாரு, கொஞ்ச நேரம் இருந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நான் போக மாட்டேன், நார்மல் டெலிவரி தரணும்னு அந்த பொண்ணே ஜெபம் பண்ணிக்கிறது. பார்த்திங்களா, நார்மல் டெலிவரி 2.8 பேபி வெயிட்டு. அவர் ரொம்ப சந்தோஷம், உடனே எனக்கு அங்கேருந்து லேப் ரூம்லேருந்து, சார் உங்களுக்கு தான் முதல் ஃபோன் பண்ணுறேன், அவருக்கு சொல்கிறேங்க நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு, பேபி வெயிட் நார்மல், எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதே போல் போன வாரம் நான் ஈப்ரூ கிளாஸ்க்கு மண்டே வெயிட் பண்ணும்போது என் சிஸ்டர் ஓனாள், அவங்க என் தம்பியோட மகளுக்கு சிவியர் ஹெட்ஏக்கு 1 week இருந்திருக்குது, டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, எதுவுமே ரிசல்ட் வரல, அவள் படிக்கிற பொண்ணு தானே, அது நார்மல் தான், அதனால் டென்ஷன் இருக்குது, தலைவலி வரும்னு சொல்லிக்கிறாங்க. அங்கே எங்கள் தம்பி ஒய்ஃப் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால எல்லா டாக்டர்ஸ் சீனியர் சர்ஜனுக்கிட்டெல்லாம் எம்எஸ் கிட்டலாம் சர்ஜன் மேலே ஒப்பீனியன் கேட்டதுக்கு, என்னம்மா நீ உள்ளே உக்காந்து இவ்வளோ தூரம் பண்ணிக்கிறேன், கூட்டிகிட்டு வா, நீ இமீடியேட்டாக கூட்டிட்டு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் பண்ணோன்னே 2 veins ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு, அது இமீடியட்டாக அதை இது பண்ணணும், இல்லைன்னா இது ரொம்ப சீரியஸ் ஆகும், ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகி பிபி ரைஸ் ஆகி இது வேறு மாதிரி கொடுக்க வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் இமீடியட்டாக ஆப்ரேஷன் போனால் நீ அட்மிட் பண்ணுங்கிறாங்க. உடனே நான் பாஸ்டர் சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, 10:30 சொன்னாலும் பாஸ்டர் போய் நேரத்துக்கு சொல்ல முடியாது, அதனால் காலையில் சொல்லணும், ஜெபம் பண்ணுறேன் தைரியமாக இருன்னு சொல்லிட்டு காலைல பாஸ்டர் சொன்னேன். ஒரே வார்த்தை சொன்னார், ஹி ஆண்டவரே இந்த மாதிரிக்கு எதுவும் வராமல் பாதுகாத்துக்கோன்னு. கரெக்டாக உடனே 1/2 hour டெஸ்ட் பண்ணி மாத்திரை கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சுட்டு, இந்த மாத்திரையிலே ரெடி பண்ணிடலாம், ஒரு வேளை வரலன்னா பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நார்மலாக இருக்கிற ஒன்று தோன்று இல்லை, கத்த செய்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். கைனகாலஜிஸ்ட்லேருந்து அனஸ்தட்டிக்ஸு ப்ளஸ்
கார்டியாலஜி எல்லாம் பண்ண வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டு பி ஒர்க்கிங் வித் ஹெவன்லி ஃபிசிஷியன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே. பரலோக சந்தையில் பண்ட மாற்றம், ஹெவன்லி புரோட்டோகால் ஆஃப் காமர்ஸ். பரலோகத்தோடு எப்படி நாம் வியாபாரம் பண்ணுகிறது, இதற்கு வசன ஆதாரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28:18. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவே. உன் மிகுதியான பாவங்களாலும் நேர்மையற்ற வாணிபத்தினாலும் உன் திருத்தலங்களை தீட்டுப்படுத்தினாய். இந்த டிரான்சாக்ஷன் பிசாசு பண்ண டிரான்சாக்ஷன் நேர்மையாக பண்ணல. ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி என்னை படைச்சிருக்கீங்கன்னு. அவன் சரீரத்து முல்லா ப்ரெஷர் ஸ்டோன்ஸ், அவன் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் இருந்ததுனால அவன் என்ன செய்வான், அவன் உடல்லிருந்தே பாட்டு உண்டாகும். ஹிஸ் பாடி வாஸ் அன் ஆர்கஸ்ட்ரா. பெயில்செபூப் பிசாஸ் அவனுடைய பாடியாக ஆர்கஸ்ட்ரா. அவ்வளோ உயர்ந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் வச்சுருந்தார். அப்படி விழத்தட்டிட்டு ஏவாளுடைய பொசிஷன், ஆதாமுடைய பொசிஷன் அவன் வாங்கிட்டான். சில பரலோக ரகசியங்களை இன்னைக்கு காலைல சொல்ல விரும்புகிறேன். வாய் அசையாது, குரல் வெளியே வராது மோஸ்ட் ஆஃப் த டைம். எப்படி இது பண்ணோன்னா, என்னுடைய ஆன்மாவில் சோலில் இருக்கிற மைண்டில் இருக்கிற தாட்ஸ் ஸ்பிரிட்டுக்கு போய், ஸ்பிரிட்லேருந்து இட் வில் கோ டு த மைண்ட் ஆஃப் காட். ரெண்டு பேரும் எதுக்கு எதுக்கு நிற்போம், ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் தாட் கம்யூனிகேஷன். ஆரம்பத்தில் ஏஞ்சல் ஒரு விஷனில் பார்த்தீங்கன்னா மலைச்சு போய் அப்படி நின்றக்கூடாது. உடனே நீ ஏஞ்சலை நீ வந்தியா, எதுக்கு வந்த அப்படின்னு ஏதாவது கேட்கணும், தைரியமாக பேசணும். அப்போ தான் அவன் பதில் சொல்லுவான். நீங்கள் பேசலைன்னு சொன்னால் இவில் டிஸப்பியர். அது முதல்ல பேசணும். ஆனால் போக 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 கம்யூனிகேஷன் வில் பி தாட் டு தாட். நான் விட்டு கேட்டேன், இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுமானா, எனக்கு வசனம் தாங்க அப்படின்னு கேட்டேன். பரலோகம் எதை டீச் பண்ணாலும் இந்த பைபிள்லேருந்து தான் டீச் பண்ணுது. அதுதான் எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. இந்த வசனங்கள் எல்லாம் இந்த அர்த்தம்தான் சொல்லிட்டு நமக்கு யாருமே சொல்லித்தரல. 1 Corinthians 13:12. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இந்த வசனம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிச்சிருக்கீங்களா இல்லையா? அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்திருக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் போய் பரலோகத்தில் நின்ன உடனே விக்ரஞான்ராஜ் மங்கம்மா ஸ்ட்ரீட்லேருந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு தெரியும், வந்த உடனே தெரியும். மறுரூப மலையில் இவர் தான் 10 கட்டளை மோசே அப்படின்னு யாரும் சொல்லலை. பேதுரு யாக்கோபு யோவானுக்கு இவர் தான் எலியா கர்மேல் பர்வதத்தில் அற்புதம் செய்தவர்னு யாரும் சொல்லலை. அறியப்பட்டபடியே அங்கே உள்ள பேதுரு யாக்கோபு யோவான் தாங்களாக அறியப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், மத்திய 17 வருது, தாங்களாக அறிஞ்சிருக்காங்க. அறியப்பட்டிருக்கிறபடியே, அதாவது யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் நீங்கள் அறியப்பட்டிருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்களும் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். அப்போஸ்தலன் பவுல் அவனுக்கு போனபோது அப்போஸ்தலன் பவுல் கமாலியல் பாதத்தண்டை உட்கார்ந்து படித்த ஸ்காலர் வந்திருக்காருன்னு யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு தெரியுது மாத்திரமில்ல, உங்களுக்கும் தெரியும் நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரலோகத்தில் உள்ள வேதாம பக்தர்கள் எல்லாம் பூலோகத்துக்கு இறங்கி வருகிற அனுமதியை தேவன் கொடுத்திருக்கிறார். டேனியல் இஸ் கம்மிங். அவங்க வந்து ஒவ்வொரு ஊழியக்காரோட வாழ்க்கையிலும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டேனியல் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறார், டேனியலின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க, இந்த சத்தியத்தை முத்திரை போடு,
இந்த முத்திரை கடைசி காலத்தில் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தானியல் சொல்கிறாரு, இதுதான் கடைசி காலம், முத்திரையெல்லாம் உடைச்சாச்சு, நான் வந்து மக்கள் வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? பரலோகத்து லைப்ரரியிலேருந்து ரகசியங்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறாரு நமக்குள்ளே போகுது. ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் நம்ம முதல் தடவையை பார்த்தோன்னே நம்ம பேசுவோம், அவங்களும் பேசுவாங்க, தேவதூள் பேசுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில், எல்லா லாங்குவேஜும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசுவாங்க. அதே மாதிரி அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்வோம். அப்புறம் ரெண்டாவது கம்யூனிகேஷன் த்ரூ லைட். அவருடைய சரீரத்திலிருந்து ஒளி கற்றைகள் போகும், அந்த ஒளி கற்றைகள் சிதறி நிறைய பேர் இருந்தாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த ஒளி கற்றைகளை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். உலகத்தில் அதை பார்த்து தான் ஃபைபர் ஆப்டிக்ஸ் இருக்குது, டெலிவிஷன்லாம் இனி ஃபைபர் ஆப்டிக்ஸில் போகக்கூடியதாக இருக்குது. ஹெவனும் அது மாதிரி லைட் கம்யூனிகேட் பண்ணா. அதில் நான் என்ன பார்க்குறேன்னா, பைபிளில் புரியாத சில விளக்கங்களுக்கு விஞ்ஞானம் விளக்கம் தருகிறது, குவாண்டம் ஃபிசிக்ஸ். அதனால் இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஐ எம் ஸ்டடிங் அட் அ வெரி அட்வான்ஸ் லெவல். தேர் இஸ் ஒன் தியரி கால் எம் தியரி, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு எம் தியரி. அந்த எம் தியரி எம் எதுக்கு ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால், வாட் டஸ் எம் ஸ்டாண்ட் ஃபார் நோபடி நோஸ். மேபி இட் இஸ் மிஸ்ட்ரி, மேபி இட் இஸ் மேஜிக். அதான் அப்படி ஒருத்தருக்கும் எம்னா என்னென்னு தெரியாமல் எம் தியரி. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ரிங்ஸ். சூப்பர் ஸ்ட்ரிங்ஸ் வந்து பரலோகத்துக்கு போகிற பிரின்சிபல்ஸ் எப்படி, அதெல்லாம் சூப்பர் ஸ்ட்ரிங்ஸில் தெரியுது. இயேசு கிறிஸ்து காலத்தில் எலக்ட்ரான் வார்த்தை இல்லை, அவருக்கு தெரியும் ஆனால் வார்த்தை இல்லை. அதனால தான் கடுகை பற்றி சொன்னார், எலக்ட்ரான் இஸ் த ஸ்மாலஸ்ட் திங், எலக்ட்ரான் சர்க்கிள் பண்ணுறது. இந்த ரெண்டு இடத்துல மனிதன் இருக்கிறான் எப்பொழுதும், ரட்சிக்கப்பட்ட மனிதன் இஸ் இன் த ரெல்ம் ஆஃப் த ஸ்பிரிட். எபேசியர் 2:6 உன்னதங்களில் எழுப்பி உட்காரச் செய்தார். ஐ சி மை செல்ஃப் இன் 2 places. அதனால் அந்த மனிதனுக்கும் இந்த மனிதனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. உன்னதங்கிறது எவ்வளோ லட்சக்கணக்கான மைல் அப்பாவில் இருக்குது, நான் எங்கள் வீட்டில் திருச்சியில் இருக்கிறேன், ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் இருக்கு. இதுக்கு தான் இந்த கனெக்ஷன் பேர் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். வென் 2 electrons ஆர் என்டாங்கிள் அண்ட் செப்பரேட்டட் பை தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ், வென் தட் இஸ் வைப்ரேட்டிங் இன் த ரைட் ஹேண்ட் வைப்ரேஷன் ஸ்பின், ரைட் ஸ்பின் ப்ளஸ் ஆஃப், திஸ் வில் வைப்ரேட் அண்ட் ஸ்பின் இன் மைனஸ் ஆஃப், ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் வில் பிகம் 0. இந்த 2 electronsம் கம்யூனிகேட் பண்ணும். அந்த பிரின்சிபல் படி தான் உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிற நம்மும் பூலோகத்தில் இருக்கிற நம்மும் கம்யூனிகேட் பண்ணோம். குவாண்டம் ஃபிசிக்ஸும் பைபிளில் சொல்லியிருக்கிறதும் பொருந்தி வருது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் இதை ப்ரூவ் பண்ண முடியாது. சரி, கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரானை பற்றி இதெல்லாம் பற்றி எப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க? கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா அதை லேபில் எடுத்து டெஸ்டிபில் போட்டு ஆராய்ச்சி பண்ணோம். கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரான் இதெல்லாம் கொடுத்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, த்ரூ மேத்தமேட்டிக்ஸ். எவ்ரி திங் இன் குவாண்டம் ஃபிசிக்ஸ் இஸ் அண்டர்ஸ்டுட் பை ஈக்குவேஷன்ஸ், பை மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ், கணிதம் விளக்குகிறது. ஆனால் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, பைபிள் ப்ரூவ் பண்ணுது. அது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்து அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே போகிறார். நானும் எத்தனையோ வீடு நைட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கும்போது அவங்க வீட்டில் போய் முழிச்சிட்டு தான் இருக்காங்க, உட்காந்து போய் சேரில் உட்காடுறேன், டீ குடிக்கிறேன். அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால், வென் திஸ் இஸ் ஸ்பிளிட் இன் டூ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், 99.9% இஸ் வேக்யூம் ஒன்லி, எம்டி ஸ்பேஸ் ஒன்லி. ஸோ வி கேன் பாஸ் த்ரூ எம்டி ஸ்பேஸ் இன் டு த டோர். இட் இஸ் ஸோ சிம்பிள். நம்ம ஒரு அடைக்கப்பட்டிருக்க கதவு வழியே போக முடியும். தட் இஸ் கால் குவாண்டம் டனலிங். இட்ஸ் ஆல் வண்டர்ஃபுல் திங். ஐ எம் நாட் கோயிங் டு டீச் ஃபிசிக்ஸ் நவ. ஓகே, ரெண்டாவது ஜான்ஸ் காஸ்பல் chapter 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறது. பிரகாசிக்க பண்ணுகிறதுனா அறிவுள்ளவனாய் உண்டாக்குவது. பிரகாசிக்க பண்ணுறன
இந்த பையன் ரொம்ப பிரகாசமான பையன் அப்படின்னு என்ன அர்த்தம், நல்லா படிக்கிறான்னு அர்த்தம், அப்படி தானே டீச்சர், நல்லா படிக்கிறான், பிரகாசிக்கப்படு, உலகத்தில் உள்ள எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுகிறது அந்த ஒளி, கம்யூனிகேஷன் த்ரூ லைட். த லைட் கேம், டார்க்னஸ் ஹேஸ் நாட் காம்ப்ரிஹெண்டட். உலகத்தில் உள்ள மக்களுக்கு உள்ள மூளையில் உள்ள கருப்பு அறியாமை, அதை புரிந்து கொள்ளுதல் இல்லை. நீ பரலோகத்தில் குழந்தையாக இருக்கும்போது உனக்கு எக்கச்சக்கமான அறிவு இருந்தது, பரலோக அறிவு இருந்தது. ஆனால் நீ தாயின் வயிற்றில் போய் பிறந்தபோதும் 9 மாதம் 10 நாட்கள் உனக்கு அறிவு அவ்வளோ இருந்தது. கடைசியில் டைம் வந்தது, கருப்பையில் நேராக இருந்த நீ, ஐயோ தலையில் இந்த உலகத்தில் போகிறனே, நல்ல உலகத்தில் நான் நேர்மையான நல்லவனாக இருந்தேன், அவன் தலையில் போயிட்டான். இந்த குழந்தை உலகத்தில் வந்த உடனே செய்கிற முதல் காரியம் என்னது, ஆளும் அவ்வளோ அறிவும் ஜீரோ ஆயிடுச்சே, இனி நான் ஆனா அவனாலிருந்து படிக்கணுமே, அதுவும் உடனே படிக்க முடியாதே, தவழணுமே, குப்புற விழணுமே, அதுக்கு எந்திரிச்சு கீழே விழுந்து நடக்கணுமே, எல்லாம் ஒழுங்காக பரலோகத்தில் சந்தோஷமாக இருந்தது. அந்த குழந்தையாக வந்து அழுது பாடுபட்டு வந்தது, ஜீரோவாச்சு. அதனால் த டார்க்னஸ் ஹஸ் நாட் காம்ப்ரிஹெண்டட் லைட். ஆண்டவருடைய ஒளியாகிய வசனத்தை அநேக புரிந்து கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. யாக்கோபு ஏசா ட்ரேடிங் அம்மா சொல்லிவிட்டான், எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார் ஏசா உங்கள் அண்ணன், ட்வின்ஸு தான் என்றாலும் அண்ணன், முதல்ல வந்தவன், அவன் வேட்டையாடிட்டு வருவான், ரொம்ப பசியோடு வருவான், அவன் வர்ற வழியில் நீ ரெட் கலர் போட்டு, இப்போ சிக்கன் 65 அதிலிருந்து தான் ரெட் கலரே வந்தது, பார்த்த உடனே சிவப்பாக இருந்தோடனே கண் அட்ராக்ட் பண்ணுறது, அது கலர் போட்டதுனால சிக்கன் டேஸ்ட் மாறும்னு நினைக்காதுங்க, அதுதான் டேஸ்ட், அதுதான். சும்மா சிக்கன் கலரில் இருந்தால் அது ஒன்று வெறுப்பு இருக்குது, அது ஒரு சிவப்பாக இருந்தது நான் அது வாங்கணும் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் யாக்கோபு சொல்லி கொடுத்தது. ஃபஸ்ட்டு செஃப் அவன் தான், காஸ்ட்லியஸ்ட்டு சூப்பு ப்ரிப்பேர் பண்ணதும் அவன் தான். அதில் ஒரு சிவப்பு கொஞ்சம் கலந்து போட்டு அப்படி கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு அங்கே வரும்போதே என்ன வசனடிக்குது, இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பரலோகம் சொன்னது. அப்போஸ்தல் பால் தான் அதிகமாக ட்ரேட் பண்ணது, நிறைய படிச்சிருக்கான், அவன் படித்தது நிறைய குவாலிஃபிகேஷன், பென்யமின் கோத்திரத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலியல் பாதங்களில் உட்கார்ந்து படித்தவன், தர்சு பட்டணத்தான், தர்சு பட்டணனாலே அது ஒரு ஃபேமஸ், அந்த மாதிரி தர்த்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சுமத்தப்படாதவன், 8ஆம் நாளில் விருத்த சேதனமானவன், ரோம கொடிமகன். இது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், சீரோ ஆக்கிறேன். யாராவது இந்த மாதிரி டிகிரியெல்லாம் கழித்து போடுவாங்களா, இதெல்லாம் பெருமையாக சொல்லுவாங்க. ஒருவேளை பவுல் போயிருந்தார்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா இதெல்லாம் சொல்லுவாங்க, சொல்லாது சொல்லாதங்கப்பா, இதெல்லாம் சொல்லாதங்க அப்படி சொல்லிட்டு. ஏன் இதை அவன் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். எவ்வளோ குவாலிஃபிகேஷன், என்ன சொல்கிறான், குப்பையாக என்றான். இந்த குப்பையெல்லாம் அங்கே கூட்டுறான், இந்த குப்பையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அவன் என்ன கேட்குறான், ஆண்டவருடைய கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தும்படி. இந்த உலகத்தில் வலி வருது, பெயின், எல்லோரும் கேட்குறாங்க அவர் நீதியுள்ள தேவன் என்றால் ஏன் இந்த ஊழியக்காரருக்கு இப்படி கேன்சர் வந்து, இவருக்கு ஏன் இப்படி ஹார்ட் அட்டாக் வந்து கஷ்டப்படுகிறார். இட் இஸ் ஃபார் ட்ரேடிங். வலி வந்தால், இந்த உலகத்தில் வலி வந்தால் அந்த வலியை ட்ரேட் பண்ணி நம்ம பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். வலி வந்ததுன்னா அந்த வலியை
பிசாசுதான் பெரும்பாலும் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? வழி வந்தால் என்ன செய்வோம்? உலகத்தோடு போய் நம்ம ஒட்டிக்குவோம், வேலை செய்யாமல் படுத்துருவோம், அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். வழி வந்தால் இது ஒன் திங். வழி வந்தால் கர்த்தாவே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படட்டும், அது செகண்ட் ரியாக்ஷன். வலிக்கு செகண்ட் ரியாக்ஷன் என்ன? உயிர்த்தெழுந்த வல்லமை எண்ணில் வெளிப்படட்டும். வலி வராட்டா உயிர்த்தெழுந்த வல்லமை எண்ணில் வெளிப்படட்டும்னு கேட்க முடியுமா? செத்தா தானே லாசர்வே வெளியே வான்னு சொல்ல முடியும். அவர் நாலு நாளைக்கு முந்திய வந்துட்டாருனா லாசருக்கு என்ன ஆர்டினரி வைரல் ஃபீவர்? இவர் வந்து என்னமோ தலையில் கை வச்சுட்டு சோமாயிடுச்சின்னு சொன்னார். என்ன சோமப்படுத்தினாருன்னு வாங்க. செத்து நாலு நாளாகி சிஸ்டரே நாத்தாடிக்குன்னு சொல்ல வச்சு அதுக்கப்புறம் லாசர்வே வெளியே வான்னா இவர் சூப்பர்மேன். ரிசரக்ஷன் எப்போ உண்டாகும்? டெத்து உண்டாக தான் உண்டாகும். அப்போஸ்தலாய பவுல் ரொம்ப துன்பப்பட்டான். அவன் பெரிய லிஸ்ட் கொடுக்குறான். என்றாலும் பிலிப்பியர் 3:10 என்ன சொல்கிறான்? தட் ஐ மே நோ த ஃபெலோஷிப் ஆஃப் இஸ் சஃபரிங். ஏசப்பா சிலுவையில் எவ்வளோ சஃபர் பண்ணாரோ அதை மாதிரி நான் சஃபர் பண்ணோம். இங்கே யார் எந்திரிச்சு பாஸ்டர் ஷோல்டர் ரொம்ப வலிக்குது இன்னும் கொஞ்சம் வலிக்கட்டும்னு ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு யாராவது இது வரைக்கும் அண்ட கேட்டதில்லை. நெஞ்சு வலிக்கு கொஞ்சம் அதிகரிக்க ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கல. பவுல் இருந்தானா என்ன சொல்லுவான்? லேசாக தான் பா நெஞ்சு வலிக்கு. அவர் எவ்வளோ நெஞ்சு வலிச்சிருக்கோம் இயேசுக்கு, கொஞ்சம் கூட ஜெபம் பண்ண வலிக்கும்படி ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பான். புரியுதா லாஜிக்? இந்த உலகத்து வாழ்க்கை வந்து எவ்வளோ வருஷம்? பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். பெலஸ்தின் மிகுதியால் 80 வருஷம். அப்போது எட்டர்னிட்டியில் 80 வருஷம் எவ்வளோ நேரம்? நித்தியத்தில் 80 வருஷம் எவ்வளோ நேரம்? இட் இஸ் அ ஸ்பெக், 1 செகண்ட். அதான் நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு. ஒரு அம்மா கேட்டாங்க, ஃபோன் பண்ணாங்க, எங்கள் குடும்பத்துக்கு அனானிமஸ் கால் வருது, இது யார் பண்ணுறா, அவன் பேர் என்ன, விலாசம் என்ன, ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் குறி சொல்கிறவன் தான், அவங்ககிட்ட போய் கேளுங்க. அனானிமஸ் கால் வர்றதுக்கெல்லாம் எந்த அட்ரெஸ்ஸு யார் வரான்னு அது சொல்கிறதுக்கு ஞானராஜ் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு புரிஞ்சுது. தினந்தோறும் நம்மளை குறிகாரனாக ஆக்குற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. 3:10 பிலிப்பியர். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். ஆமாம், தி ஃபெலோஷிப் ஆஃப் சஃபரிங், அவருடைய பாடுகளின் ஐக்கியம் எனக்கு வேணும்னாரு. அவருடைய திங்கிங் எப்படி இருக்கு பாருங்க. பாடுகளின் ஐக்கியம் வந்தால் மகிமை பரலோகத்தில் நமக்கு நிறையா கிடைக்கும். பவுலே, பாடுகள் ஏற்கனவே எக்கச்சக்கமாக பட்டிருக்க, இன்னும் பாடுகளை கேட்குறியா? Romans 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனி வரும் மகிமைன்னா என்னது? பரலோகத்துக்கு போன பிறகு மகிமைன்னு நினைக்காதுங்க. பாடுகள் அனுபவித்த உடனே வரும் மகிமை. சிலுவை பற்றி நம்ம புரியல. அவர் சொன்னதை நான் சொல்கிறேங்க எங்களுக்கு கவனி. உலகம் உதாரணம் தான் தராங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் டீச்சர்கிட்ட ப்ரைஸ் வாங்கலாம், ஹெட்மாஸ்டர்கிட்ட ப்ரைஸ் வாங்கலாம், ஸ்டேட் காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கலாம், மினிஸ்டர்கிட்ட வாங்கலாம், சீஃப் மினிஸ்டர்கிட்ட வாங்கலாம், பிரைம் மினிஸ்டர்கிட்ட வாங்கலாம், ஜனாதிபதிகிட்ட வாங்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட்டு சாகலாம். இப்போ சிரேனே ஊரைச் சேர்ந்த சீமோன் கொஞ்ச நேரம் சிலுவை தூக்குனான், அவனை சிலுவையில் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அதை ஒரு பெரியதை எழுதியிருப்பாங்களா? எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனால் சிலுவையில் அறையப்பட்டது யார்? தேவ குமாரன். யாருக்காக கொடுத்தார்? தேவகுமாரன் பரலோகத்தின் மகிமையை துறந்து பூலோகத்தில் வந்து உடனே பிடிச்சி போய் சிலுவையில் அடிக்கலை,
அவர் அவமானப்படுத்தி முகத்தில் துப்பி அவர் துப்பி மண்ணை குழைச்சி கண் உண்டாக்கினார். அந்த காலத்தில் ஆதாம மண்ணில் உருவாக்கி நாசியில் காற்றை ஊதினோடனே அவன் ஜீவாத்மானா, அதே ஆள் தான் நான், இன்றைக்கி கண்ணை நான் உண்டாக்குற மண்ணிலிருந்து, அதனால தான் அப்படி பண்ணேன், அப்படியே புரிஞ்சிக்கிச்சு எனக்கு. மண்ணில் ஏன் ஊற்றினார், அந்த காலத்தில் அதான் முழு உருவத்தை மண் செய்த, இப்போ இவனுக்கு தேவை முழு உருவமா, கண்ணு மாத்திரம்தான் தேவை, அதே பேட்டர்னில் செய்தேன், அதை செய்தது நான் தான் அப்படின்னு காட்டுறது செய்தேன். சில விளக்கங்கள்லாம் வேதம் அவர் சொல்லும்போது தான் நமக்கு நல்லா புரியுது, இல்லைன்னா நமக்கு இது ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்குவோம். என்ன சார் மண்ணில் துப்பிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் கண்ணில் தடவை தான் போயிடுவான். ஓகே ரைட். அந்த தேவகுமாரன் தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் வாய் திறக்கவில்லை. மயிர் கத்தரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவர் வாய் திறக்கலை. அவர் மாத்திரம் வாய் திறந்து ஆர்கியூ பண்ணியிருந்தார்னா, நான் இவரை விடுதலை செய்கிறேன், எந்த குற்றத்தையும் காணவில்லை அப்படின்னு அனுப்பியிருப்பாங்க. அவர் சொல்லியிருக்கலாம், 3 நாளைக்குள் இதை இடித்து போடுங்கள், இதை மறுபடியும் கட்டுவேன் என்று ஆலயத்தை பற்றி நான் சொல்லவில்லை, என் சரீரத்தை பற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்ல ஜீசஸ் டிட் நாட் ஆர்கியூ ஹிஸ் கேஸ். தன்னுடைய வழக்கில் அவர் வழக்காடலை. நீ என்ன வேணால் நியாயம் தீர்த்துக்குங்க, என்ன வேணால் செய்யுங்க, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். யாருக்காக ஜீவன்ட்டார், இந்த யூஸ்லெஸ் ஃபெல்லோவுக்காக. வைல் வி வர் யட் சின்னர்ஸ் கிரைஸ்ட் டைட் ஃபார் அஸ், நாம் பாவிகளாயிருக்கையில் மாரிக்காவர் தேவகுமாரன் மகிமையெல்லாம் துறந்து அவமானப்பட்டு முகத்தில் துப்பப்பட்டு கண்ணத்து கண்ணை கட்டி அடிக்கப்பட்டு குத்தப்பட்டு இந்த விக்ரஞான்ராஜுக்காக அவர் சிலுவையில் இறந்தார் என்றால், உயிர் துறந்தார் என்றால் பாதியிலே உன்னை கைவிட்டு விடுவாரா, பாதியிலே கைவிட்டு விடுவாரா? அப்பாஸ்டல் பால் ட்ரேடட் ஹிஸ் வீக்னஸ் ஃபார் த கிரேஸ். அவர் சொன்னார், என் பலவீனம் அந்த முள் நீங்கட்டும்னா. அவர் சொன்னார், முள் இருக்கட்டும், நான் கிருபையும் தரேன், ஆனால் இந்த முள் உனக்கு பலவீனம், இந்த பலவீனத்தில் உனக்கு எப்போ பலன் வேணுமோ அப்போ பலன் வரும். உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப விரோதம் பண்ணிட்டார், பல வருஷமாக உங்களை ராத்திரி தூங்கோடாமாக்கிட்டார், கவலைப்பட்டு உங்கள் சுகர் ஏறிடுச்சு, அவரை மன்னித்து அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீ ஜெபம் பண்ணுறியான்னு கேட்குறார். ஜெபம் பண்ண முடியுமா? கண்ணா பின்னான்னு எழுதி இது பண்ணவங்களே, அவருக்காக ஜெபம் பண்ணுறார். அதுவும் உள்ளத்தை பார்ப்பார், உண்மையிலே அவன் ஜெபம் பண்ணுறானா, நான் சொன்னதுக்காக பல கடிச்சிட்டு ஜெபம் பண்ணுறானா அப்படின்னு பார்ப்பேன். உண்மையிலே ஜெபம் பண்ணு. நம்ம ஆண்டவருக்கு எல்லாம் தெரிந்தது, சில சமயங்களில் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கு. பிசாசு பேதுருவை சுழவில் புடைக்க போகிறான். புடைக்கிறதுனா எப்படி, மேலே தூக்குறது கீழே விழுறது, இதுதான் புடைக்கிறது. பல தடவை செய்ய போகிறான். எத்தனை தடவை புடைச்சான், 3 தடவை புடைச்சான், தெரியாதுன்னு வேலைக்காரிகிட்ட போய் சொல்கிறான். என்ன கேவலம், ஒரு கிளாஸ் லீடர் அப்படி பண்ணுறது. ஆனால் அவன் திரும்பிட்டான். 2 பேர், ஒன்று யூதாஸ், அவன் தற்கொலை பண்ணிட்டான், இன்னொருத்த பேதுரு, அவன் மனம் திரும்பி பெந்தைக்கோஸ்தே பிரசங்கியானான். எந்த லெவல்லையும் ஆண்டவர் மன்னிப்பார், உயிர் இருக்க வரைக்கும். உலகத்தோடு ஒட்ட வேஷம் தெரியாமல் நம்முடைய வழிகளெல்லாம் மாறுவேடம் கொண்ட உயிர்த்தெழுதலின் ஆற்றல். அதனால் பிரச்சனை வந்தால் கவலைப்படாதங்க, என்ன செய்யணும், அதில் என்ன இருக்குது, உயிர்த்தெழுதல் இருக்குது. ஒரு அம்மா கழுவிட்டான், ஏன் ஆண்டவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்களையும் சோதிக்கிறாரு, ஆனால் என் அனுபவத்தில் பார்க்குறது ஆண்டவர் பட்சபாதம் பார்க்குறவர் தான் அப்படின்னு அடித்து சொன்னான். காலையில் 5 அதிகாரம் வாசிக்கிறேன், உலகோல நின்று 3 மணிக்கு ஜெபிக்கிறேன், எனக்கு வந்த வேதனையா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைம்மா, ஆண்டவர் பட்சபாக்கிறவரை எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர், எனக்கு கொஞ்சம் விளக்குறீங்களா அப்படின்னாங்க.
வளர்க்குறேன் அப்படி ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு. அது பிளக் பாயிண்டில் என்ன இருக்குது? மின்சாரம். அதில் போய் ஜீரோ வாட்ஸ் பல்பை வைக்கிறீங்க, அது என்ன செய்யும்? மினுக்கு மினுக்குன்னு 15 வாட்ஸ் கரண்ட் லைட்டு கொடுக்கும். அதே சாக்கெட்டில் போய் 100 வாட்ஸை போட்டால் அது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். கரண்ட்டில் வித்தியாசமாக அது மதிக்குதா? ஜீரோ வாட்ஸை மதிக்காமல் 1000 வாட்ஸை நீ நல்லவேன்னு சொல்லி நிறையா ஒளியை கொடுத்து அது மாறுதா? த சாக்கெட் இஸ் த சேம், பட் த ட்ராயிங் கெப்பாசிட்டி டிஃபர்ஸ். நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா ஆண்டவர் அதை ரிசரக்ஷனாக மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் அதை செய்கிறார். புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு இது வருது, அவர் பார்க்க விரும்புகிறார். நீ என் பிள்ளை தானா? இப்போல்லாம் நான் பைபிள் வாசிக்கிறது இல்லை. ஏன் ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார்? அதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுறது விட்டேன். ஜெபம் பண்ணுறது விட்டேன்னா அது ஒரு பெரிய காரியமா? அவருக்கு என்ன ஜெபம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஒன்று குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு என்ன எலெக்ஷன் ஓட்டா? இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தார், எல்லாரும் செத்து போயிடும். 2 பேர் மாத்திரம் போனாங்க, காலேபு யோசுவா 2 பேர் மாத்திரம் போனாங்க. ஏன் அவங்களையும் தீர்த்து கட்ட வேண்டியதானே? அவ்வளோ வயசு வரைக்கும் ஏன் உயிரோடு இருந்தாங்க? முறுமுறுக்காமல் இருந்தார்கள். கர்த்தருக்குள்ள அன்பார்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ரிஜாய்ஸ், ஐ சே அகெயின், ரிஜாய்ஸ். இந்த சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு பவுல் எழுதினது எப்போ எழுதினார் தெரியுமா? சிறைச்சாலையிலிருந்து எழுதினார். இட்ஸ் அ பிரிசன் எபிசில். சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார் பவுலே. சிறைச்சாலையிலேருந்து இதையே எழுதுறது? சிறைச்சாலையிலேருந்து நீ கஷ்டப்பட வேண்டாம், எப்படி நீ சந்தோஷப்படுறியா? அவன் சந்தோஷப்பட்டான், அடி வாங்கிட்டு சிறைச்சாலையில் பாட்டு பாடு. வி கேன் ட்ரேட் வித் த பிளட் ஆஃப் ஜீசஸ். கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை ரொம்ப வல்லமை இருக்கு ரத்தத்தில். அதில் நீங்கள் எதையாவது விட்டு கொடுத்தீங்கன்னா, எந்த பாவத்தையாவது விட்டு கொடுத்தீங்கன்னா, எந்த டெம்டேஷனையாவது விட்டு கொடுத்தீங்கன்னா, எந்த தீய குணத்தையாவது விட்டு கொடுத்து, யூ ஆஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த பவர் ஆஃப் த பிளட், பவர் ஆஃப் த பிளட் வில் கம் டு யூ. துர்க்குணத்தை எல்லாம் விட்டு, நாம் படுற கோபம் நியாயமாக தான் படுறேன், என் இடத்துல வேறு யார் இருந்தால் இதை விட அதிகமாக கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. அந்த கோபத்தையும் பிளட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா, யூ வில் பி த பிளட் செட் பர்சன். தீஸ் ஆர் ப்ராக்டிக்கல் டீச்சிங். இங்கே பண்ணுறது பிரசங்கமெல்லாம் என்கேஷபிள், அதை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, ஆசீர்வதிங்கப்பா. த பெஸ்ட் ட்ரேடிங் floor is the blood of Jesus. Best trading floor is the name of Jesus. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை நாங்கள் உணரலப்பா, உங்கள் தியாக மரணத்தை உணரலப்பா, அதை உணர கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.
அனுசியே எந்தன் செய்ய கோடியே உமக்கே ஆராதனை கரங்களை உயர்த்தி எகோவா ஈரே தேவைகளை சந்திப்பி உமக்கே ஆராதனை எகோவா அனுசியே எந்தன் செய்ய கோடியே உமக்கே ஆராதனை எகோவா ஈரே தேவைகளை சந்திப்பி உமக்கே ஆராதனை கரங்களை அசைத்து ஜெபத்தின் காரணர் நம்மை ஜெபிக்க வைக்கிற தேவன் ஜெபத்தின் காரணரே ஆராதனை ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை ஜெபத்தின் காரணரே ஆராதனை ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை ஜெபமே சுவாசமே ஜெபமே தூபமே ஜெபமே சுவாசமே ஜெபமே தூபமே ஜெபத்தின் வீரரே ஆராதனை ஜெபத்தின் வீரரே ஆராதனை அல்லேலூயா மாற்றினீரே ஆராதனை சர்வ வல்லவரே ஆராதனை சாட்சிய மாற்றினீரே ஆராதனை சாத்தானை ஜெயித்தவரே சாவை வென்றவரே சாத்தானை ஜெயித்தவரே ஹல்லேலூயா அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் நமக்காக தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே பலியாக கொடுத்தாரே அவரை நோக்கி சொல்வோம் அப்பா அவருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ராஜா அந்த காலை வேளையிலே அப்பா அவருடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம் அப்பா அவருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி தேவவே உங்களுடைய பிரசன்னத்தை எங்கள் மேல் ஊற்றும் என்று சொல்லி அப்பா அவரை கரங்களை உயர்த்தி நாம் சொல்வோமா தேவ பிரசன்னம் இறங்கியே வந்திடுதே தேவனின் மகிமை எங்களை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் மூடத்தக்கதாய் அந்த பரிசுத்த அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுவீராக ராஜா என்று சொல்லி அவருடைய அன்பு செலுத்துகிற தேவன் அவர் மாத்திரமே இந்த உலகம் உங்களை விழுக்கலாம் ஆனால் அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புகிற தேவன் அல்லேலூயா அவருடைய அன்பு இந்த காலை வேளையிலே தேவனுடைய அன்பு ஓ வி லவ் யூ சோ மச் லார்ட் சொல்லுங்க தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நேரோரிமா சந்தரமா தேவனே நல்ல தூ கருத்தை உணர்ந்து நம்மை சுற்றோரிமா தேவனின் மகிமை நம்மை ஓரிமா சந்தரமா பரிசுத்த உயர்த்துங்க தேவன ஓ உயர்த்துங்க தேவ ஓ ரிமம சமரகலகரமா ரிமஹரகலஹி அந்தரமுரமா சமரமா ரிமேகரஹ சந்தரமுலகரகரமா ஓ தேவ கேளுங்க 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 நிரப்பும் ரட்சம் நிரப்பும் ரட்சம் அன்று தாவீதை நிரப்பினீரே இன்று எங்களையும் நிரப்பும் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவனி தூயக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே
ஜீனே இங்கு நாமக்குள்ளே இறங்கி வந்திடுறே தேவனின் மகிமை நம்மை ஹோரி மசந்தரம பரிசுத்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள எங்களை அழைத்து செல்லு பிரச்சா அழைத்து செல்லு ஹோரி மசந்தர பரிசுத்த ஸ்தலத்து அபிஷேகம் என்று நமக்குள்ளே இறங்கி தம்முடைய தூதர்களை தம்முடைய தூதர்களை நமக்கு பணிவிடை செய்யும்படி அனுப்பியிருக்கிறார் எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய தூதர்களை கர்த்தர் இறக்குகிறார் ஓ பணிவிடை உங்களுக்காய் ஒரு பணிவிடை இறங்குகிறது ஓ சந்தரமா வானத்தின் அபிஷேகமே இன்று எமக்குள்ளே நிரம்பி வழியுதே கேளுங்க வானத்தின் அபிஷேகம் ஓ இன்று நமக்குள் இறங்கி வழியுதே தேவன் கரங்களை உயர்த்தி உண்மையுள்ள தேவனை உயரமும் உன்னதமுமான தேவனை உயர்த்தி பாருங்க சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானை மாற்றுமையா சொல்லுங்க வாயிலோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானை மாற்றுமையா கரங்களை உயர்த்தி ஓ தேவ பிரசன்னா சந்திரமா தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து என்ன ஆனந்த ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே உப்போடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானை மாற்றுமையா சுத்தரே என்று பணிகின்றார்களே வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே பூமியிலே மன்னான நான் உன்னாமம் வாழ்வு என்று தொழுகின்றேனையா சொல்லுங்க பூமியிலே மன்னான நான் உன்னாமம் வாழ்வு என்று தொழுகின்ற ஓ தேவன் செல்லுதேடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா
எங்களை களவான மாற்றும் ஐயா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவ, தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மை மறவாதவ, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. சொல்லுங்க, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னா, செல்லுதே என்னை ஆகாய கொண்டு செல்லுதே. ஒவ்வொரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பெறவான மாற்றுமையா. ஒவ்வொரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பெறவான மாற்றுமையா. என் இயேசுவே, உம்முடைய ஆவியாளர்களை உமக்காக நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால் ஆட்கொள்ளும் ரட்சா. எங்களை பயன்படுத்தும், எங்களை உருவாக்கும், உம்முடைய பாத்திரங்களா எங்களை உருவாக்கும் என்று சொல்லி ஊரி மாசந்தரின. இயேசுவே, உம்மாவியாய் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. கேளுங்க, இயேசுவே உம்மாவியாய் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்க கரங்களை உயர்த்தி. ஓ தேவ ஓ ரம சதரகலா, என்ன ஆனந்த. ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்த. ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்ன ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை பெறவான மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா, என்னை பெறவான மாற்றுமையா. சேனைகளின் தேவன் அவர் நம்மோடு இருக்கின்றார். ஜெயத்தை தந்திடுவா, தகர்த்திடுவா, நொறுக்கிடுவா, ஜெயத்தை தந்திடுவா. சேனைகளின் தேவன் அவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், வல்லவர், ஆவியினாலாகும். சொல்லுங்க வாய்ஸ், தேவ ஆவியினாலாகும்.
வரவும் அல்ல பரக்கவும் அல்ல ஆவியினால் தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் உங்களுக்கு
பார்த்துக்கொள் ஓரமா சபதர உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டுமே நிரப்பும் ரட்சா நிரப்பும் 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 ஓ நீ மகாதரா சந்திரமா நவமான பாஷையில பேசுக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார் இறங்கி வருகிறார் இறங்கி வருகிறார் ஓ ஒரி மசந்தரமா ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க இதுவரை கிடைத்தால் அபிஷேகம் எனக்கு வேணும் ராஜா உன்னத அனுபவத்திற்குள்ளாய் நான் போக வேண்டும் உன்னத அனுபவத்தை நானும் தரிசிக்க வேண்டும் ஓ உன்னத அனுபவம் எனக்கு வேண்டும் எஸ் லார்ட் நிரப்பும் நிரப்பும் எத்தனை பேர் வாட்சா கேட்கிறவங்க நிரப்பும் ராஜா நிரப்பும் 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 ஆவின் அசைவாடுதல் ஓ ரபா சத்தரமானதரமா ரீ மகதரமா நிரப்பும் 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 ராஜா ஓ தேங்க்யூ பாதா தேங்க்யூ லார்ட் உன்னத அனுபவத்துக்குள்ள அழைத்து செல்லும் ராஜா We want to see visions, Father. நாங்களும் தரிசனங்களை காணணும் எங்களுடைய கண்களை திறங்க ராஜா எங்களுடைய கண்களை திறங்க உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய காதுகளை திறங்க ராஜா என்று வாஞ்சியோடு கேளுங்க இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதம் அந்த உயிரான இயேசு நம்மோடு கூட வரும் பொழுது நமக்காய் யாவையும் செய்வா இன்றைக்கு நம்மையும் உன்னத அனுபவத்துக்குள்ளாய் நடத்துவா பெரிய காரியங்கள் கர்த்தருடைய அந்த வல்லமையுள்ள காரியங்களை நமக்கு அறிவிக்கக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் We want to speak to our God. Hallelujah. நம்மோய் ஹாலலூயா நம்மை நாமே அர்ப்பணிப்போமா ஹாலலூயா அப்பா உலகமெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம் ராஜா எங்களுடைய உணர்வு எல்லாம் இனிக்குது உம் அன்பை ருசிக்க ராஜா வசனம் யானிக்கிறே என் உயிரா
ஆராதனை வேளையில் அபிஷேகத்தினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த மகா பெரிய தேவனுக்கு நன்றி சொல்லி இதோ இந்த ஆராதனையை உகந்த ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையாக மாற்றி கொடுத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து மாதத்தினுடைய கடைசி மணித்துளிகளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் குடும்பமாய் எங்களை ஆசீர்வதித்து அழைத்து வந்த உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே மகத்துவம் உள்ளவரே பரலோகத்தோடு வியாபாரம் செய்யும்படி எங்களுக்கு கிருபைகளை கொடுக்கிறவரே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல பலவீனத்தில உம்முடைய பலன் பூரணமாய் விளங்க செய்து இந்த மாதத்தில் நீர் அப்படியாக விளங்க செய்து இந்த நாளிலே வந்து உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கும்படி கிருபைகளை ஆசீர்வாதத்தை தயவை அன்பை கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் வரப்போகிற புதிய மாதத்தை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைத்து ஆண்டவரே இந்த மாதத்தை காட்டிலும் வருகிற மாதத்தில் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அது எங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது ஆண்டவரே ஆசீர்வாதம் பொதுவானது ரட்சிப்பு பொதுவானது அதை பெற்றுக்கொள்வது எங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்னுடைய ஊழியக்காரரை கொண்டு வெளிப்படுத்தினுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரலோகத்தோடு நாங்கள் இடைப்பட பரலோகத்தோடு நாங்கள் வியாபாரம் செய்ய பரலோகத்தோடு ஆண்டவரை நாங்கள் ஐக்கியப்பட எங்களுடைய பாடுகளை வேதனையை கண்ணீரை நாங்கள் அங்கே வைத்து அங்கிருந்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே துவக்கு முதல் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே முற்றிலும் தாழ்த்துகிறோம் எதிர்காலம் உம்முடைய கரங்களில் எங்களை ஆசீர்வதிக்கிற கரம் உம்முடையது ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் உம்மிடத்தில் இருக்கிறது பரலோகத்தை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் துதிகண மகிமை யாவும் உமக்கு செலுத்தி ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி இம்முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆத்துமாவே